எது நாணம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஓ மகத்தியை திருடி போட்டியதால் ஞானம், தன்னை பற்றி அறிவதே ஞானமாகும். இல்லை தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை இப்பொழுது வரும் புண்ணியவான்களுக்குத்தான் கிடைக்கும். இல்லை என்றால் கடைசி வரலும் தன்னை பற்றி அறிய முடியாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வியினார் திருமூர்த்தேவர். தன்னை அறிய வேண்டும் மகப்பே சாராமல் சாரவன் சொல்வார். தன்னை அறியக்கூடிய தகமை தருவதே ஆசான் அகத்தியசன் திருவடி தான். எப்போது ஒருவன் தன்னை அறிகின்றானோ அதுவே ஞானம். நடைதல் வந்து விட்டது, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் மரணம் வர வேண்டும், முதுமை வந்து விட்டது, காடன் நாம் காடன் நெருங்கிவிட்டான் என்று எண்ண வேண்டும். தம்மை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு ஆசான் அகத்தியசன் திருவடிக்கே உண்டு. அகத்தியசன் திருவடியை பூஜை செய்தால் தன்னை அறிவான், தன்னுடைய பலகீனங்களை அறிந்து கொள்வான். அவன் தன்னுடைய பலகீனங்களை எவன் அறிகின்றானோ அதுவன் ஞானம். நாள் நெருங்கிவிட்டது, 40 வயதாகிவிட்டது, 50 வயதாகிவிட்டது, 60 வயதாகிவிட்டது, நாள் நெருங்கிவிட்டது, எவன் நம்மை நோக்கி வருவான், அவன் வருவதற்கு முன்னே அவனை வெல்ல வேண்டும்னா அவனை சொல்ல அவனை அவன் வந்துகிட்டே இருப்பான். அவன் அவனை எதிர்முகமாக இருந்து தாக்க வேண்டும். அந்த எதிர்முகமாக காடையனை வெல்லுகின்ற வல்லமே ஆசான் திருவடிக்க உண்டு. அது உதான் ஓ மகத்திய திருவடிகள் போற்றி. இந்த வார்த்தை யார் சொன்னாலும் சரி, அன்று அவன் அன்று அன்று தான் அவன் உயிர் பித்து எழுகிறான். அது என்றாலும் நடமான பிணந்தான் அவன். ஆகவே அன்பர்கள், உலக மக்களுக்கு இதுதான் சித்திரகுன் பூஜை என்று சொல்வார்கள். சித்திரகுன் பூஜை என்பது ஆசான் அகத்தீசனாகும். இன்று முதல் உலகத்தில், இன்று முதலே சொல்கிறேன், 24/4/2005 ஞாயிற்றுக்கிழமை இன்று முதல் ஞானசித்திர கால தொடக்கமாகும். ஞானசித்திர கால தொடக்கம் என்பது ஞானிகளே வந்து ஆட்சி செய்யப் போகிறார்கள். அப்போது உலகம் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்காட்டே என்று இந்த நேரத்திலிருந்து 24 மணி மழை பெய்யும், அதுவே எடுத்துக்காட்டாகும். இன்று இந்த நேரத்திலிருந்து இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்குள் மழை வரும் என்பது ஆசான் அகத்தீசன் வாக்கு, இதுவே எடுத்துக்காட்டாகும். கனமழை பொழிந்தால் ஆசான் ஆசி வந்து விட்டது என்று பொருள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.